தேபோராளுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். தேபோராள் எப்படி தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய சீர்கேடான நிலைமைகளை அவள் உணர்ந்திருந்தாள். ஜனங்கள் தேவனை விட்டுட்டு பின்மாற்றத்திலே போனதுனாலே இவர்கள் யாபீன் என்கிற கானானிய ராஜாவினுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு ரொம்பவும் நெருக்குதலுக்கு உள்ளானார்கள் அப்படிங்கிறத தேபோராள் தன்னுடைய சின்ன வயதிலிருந்தே பார்த்து அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது தன்னுடைய பாதையை தேவனுக்கு நேராக திருப்பினதுனாலே தேவன் இவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ராஜாவினுடைய கரத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக உபயோகப்படுத்தினார். தேவன் அந்த எடுத்து உபயோகப்படுத்துகிறதுக்கு முன்பாகவே இவர்கள் நீதி நியாயத்திலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலே தேறினவர்களாக இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்கள். இதனால இவர்கள் திருமணம் ஆன பிற்பாடும் கூட இவர்கள் தேவனால உபயோகப்படுத்தப்பட்டார்கள். ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு பொறுப்புலையும் இருந்தாங்க. அதனால நீங்க யாராகவும் இருக்கலாம், நீங்க பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறித்து நீங்க தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் எந்த பலவீன பாண்டத்தையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை சீர்திருத்தும்படி இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே சொல்றாங்க. இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும். அவர்கள் இந்த சீர்கேடுகளை பார்க்குறாங்க. யாபீன் ராஜாவோட கரத்திலேயே ஜனங்கள் வந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறாங்க, ஏன் நெருக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது, ஜனங்கள் தங்களுக்கென்று நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தேவனை விட்டுட்டாங்க, கண்ட கண்ட ஆட்களையும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புறஜாதி மதத்தை எல்லாம் பின்பற்றுறாங்க. எத்தனையோ சடங்கு சாதாயங்களை இவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலே தேவன் இவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களாம், இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி ஒரு தாயாக இவர்கள் எழும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. அப்போது முதலாவதாக நாமளும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ளவர்களாகத்தான் இருக்கணும். ஒரு தாய் அப்படிங்கிறவ பிள்ளைகள் கெட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்காது. எப்பாடுபட்டாவது என்னுடைய பிள்ளை ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும், எப்பாடுபட்டாவது அவர்கள் ரொம்ப நல்லா கம்ஃபோர்டபுளாக ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதத்தான் எந்த ஒரு தாயுமே விரும்புவார்கள். அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் அனுபவித்துக் கொள்கிறேன், ஆனால் என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டப்போ இந்த அம்மா அப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு இவர்கள் பிரச்சனையை அவர்கள் அணுகும் பொழுது இவர்களுக்கு தெரியுது, ஜனங்கள் தங்களுக்குன்னு சொல்லிட்டு புது தேவர்களை இவர்கள் உண்டாக்கி கொண்டதுனால தான் தேவன் இவர்களை கைவிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன பண்றாங்க, அதை சரிப்படுத்தும்படி முதலாவதாக முனைகிறார்கள். ஸோ இன்னைக்கும் பூமி ஒரு பெரிய சீர்கட்ட நிலையில தான் போய்கிட்டே இருக்கு. எல்லோருமே எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனை அறிகிற அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க உங்களுடைய தேவனை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, நீங்க எதுக்கு சும்மா வந்து இதை பின்பற்று அதை பின்பற்றுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஜனங்கள் இன்னைக்கு பெருகி போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, மதம் மாற்றாங்க, கட்டாயமா மதம் மாற்றம் செய்கிறாங்க, ரொம்ப கம்பல் பண்றாங்க, அப்படி பொய்யாய் குற்றம் சாட்டுகிற நபர்களும் பெருகி இருக்கிறாங்க. ஆனா இத்தனைக்கும் மத்தியிலே அழிந்த போகிற ஆத்மாக்களை குறித்த அந்த வேதனை ஒரு ரட்சிக்கப்பட்ட நபருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்புல ஏதோ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஏன்னு சொன்னா எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். இதுல நம்ம வந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னென்னமோ சொல்றாங்களே, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் பரிசுத்த ஆவியானரை பெற்றுக்கொண்டாச்சு, எனக்கு இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் ஏன் இவர்களை போய் இவர்களுக்கு சொல்லணும், இவர்களை மனம் திருப்ப நான் ஏன் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா அழிந்து போக போகிற ஆத்மாக்கள் எக்கச்சக்கமாக இருக்க போகிறது. சோ இதுல நம்மை சேர்ந்த நம்முடைய சந்ததி யாரும், நமக்கு தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, இன்னும் நிறைய பேரும் அதுல வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இவர்களை குறித்து இவர்கள் கெட்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு உங்களுடைய இருதயத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நான் ஸ்டாப்பா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, தேவனை குறித்து அவர்கள் இடத்துல சொல்லிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் இருக்கும், உங்களுடைய பிரார்த்தனை அதற்காக இருக்கும், நீங்க உபவாசிப்பீங்க, ஜெபிப்பீங்க, எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே எப்போதுமே இருக்கும். இதைத்தான் தேபோராள் உறுதிப்படுத்துறாங்க. அவங்க சொல்கிறது விழி விழி தேபோராளே விழி, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அதாவது உன்னை ஏற்கனவே அடிமைத்தனத்துல வச்சிருக்கிறாங்க, நீ விழிச்சுக்கிட்டு என்ன பண்ண, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களை
நீ என்ன பண்ணணும், விடுவித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கு. ஸோ அவர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த யாபின் என்கிற காணானிய ராஜாவின் கரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக போராடினாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் பாவத்தில் அடிமைத்தனத்திலையும் இருக்கிற ஜனங்களை அவர்கள் எப்படியாவது அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், எப்படியாவது அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற இந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒருவேளை வெளிப்பார்வைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனை அறியாத ஜனங்கள் எச்சக்கமாக இருக்கிற மாதிரி தோணலாம். அதே போல் அவர்களுடைய வெறுப்பும் அந்த அளவிற்கு இருக்கும். நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் மதம் மாத்துறீங்க, நீங்கள் வேறு வித ஒரு பலனுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கே வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்கிற நபர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தெபோராளை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். இவர்கள் ஒரு சாதாரண பெண். இவர்கள் எதிர்த்து போரிட வேண்டிய அந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமக்கார ராஜா. அது மட்டும் இல்லை, அந்த தளபதியோட கரத்திலே 900 இருப்பு ரதங்கள் இருந்ததா அங்கே ஒரு குறிப்பும் சொல்லுகிறது. இவர்களுக்கு முன்னாக இருந்த எந்த நியாயாதிபதிகளும் இத்தனை பெரிய ராஜாவை எதிர்த்து சண்டை போட்டதா, இவ்வளவு பெரிய படைபலத்தை எதிர்த்து சண்டை போட்டதா நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிக சாதாரண ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். அதே போல இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நிறைய பேரும் அங்கே இல்லை. 12 கோத்திரம் அங்கே உள்ள போச்சு. ஆனால் நிறைய கோத்திரங்கள் இவர்கள் சொன்னதையே கேட்காம அவங்க தனித்தனியாக இருந்ததாக அவங்க குறிப்பிடுறாங்க. என்ன எழுதியிருக்குன்னா, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி, மந்தைகளின் சத்தத்தை கேட்டு நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன, ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி, கிளையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள், தான் மனுஷர் கப்பலிலே தங்கி இருந்ததென்ன, ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். கோத்திரங்கள் ரூபன், கிளையாத்துல உள்ளவங்க, ஆசேர், தான். ஸோ இந்த கோத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணல, இவர்கள் சொன்ன சொற்படி இந்த யாகினை எதிர்க்கும்படியாக அவங்க வரல. மீதி இருந்த நபர்களிலே சில பேர் தான் இவர்களுக்கு கை கொடுக்கும்படியாக வந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு போர்படை பயிற்சி கிடையாது, அவர்களுடைய கரத்திலேயே ஆயுதங்களும் இல்லை. அதையும் இவங்க குறிப்பிடுறாங்க. மாங்கீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடே இருந்தார்கள். செபுலோன் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சில நபர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இவர்கள் கூப்பிடும் பொழுது இந்த ராஜாவை எதிர்க்கும்படியாக வந்தவர்கள். நப்தலி புத்திரர்களே, பாராக் என்கிற ஒரு மனுஷனை ஒரு படைத்தலைவனாக கொண்டு 10,000 பேரை கலெக்ட் பண்ணிட்டு இவர்களை எதிர்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இவர்களுக்கு ஒரு கிளியரான தீர்க்க தரிசனம் கொடுக்குறாங்க. ஸோ இதை இவர்கள் சொல்லி அனுப்பும் பொழுது இந்த பாராக்கம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் போவேன் ஆனா போக மாட்டேன், நீங்க எங்க கூட வந்தா நான் அந்த போர்க்களத்துக்கு போவேன், இல்லைன்னு சொன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிவிடுகிறார். அப்போ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த காலத்தில் இவர்கள் வெறும் தீர்க்க தரிசி தான், நியாயாதிபதி பொசிஷன்லையும் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட ஒரு பெண்ணாக இவர்கள் அது வரைக்கும் எந்த ஒரு படையும் நடத்திக்கிட்டு போனது கிடையாது, போர்க்களத்தை இவர்கள் பார்த்ததும் இல்லை, ஆண்களே போகிறதுக்கு பயப்படுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்தீங்கன்னா போகிறேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்கிறாரு. தாயாக, ஒரு பெண்ணாக, ஒரு திருமணமான ஒரு நபராக குடும்பத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறது, ஆனாலும் கூட இவர்கள் துணிந்து என்ன பண்ணுறாங்க, சரி நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் இவர்கள் கூட இருக்கும் பொழுது கூடுதலாக படை வீரர்களுக்கு என்ன ஆகுது, ஒரு நல்ல பலன் வந்த போல உணர்றாங்க. ஸோ அதனாலே இவர்கள் பின்வாங்காமல் என்ன பண்றாங்க, அந்த போர்க்களத்திலே பாராக்கோட கூட போகிறார்கள். இன்னைக்கு பல பேரை வந்து ஃபீமேல் வாரியர்ஸ்ன்னு சொல்றாங்க, வர்ஷிப் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே ஒரு பெண்ணாக ஒரு போர்க்களத்திலே ஒரு வாரியராக போய் நின்ற முதலும் கடைசியுமான பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெபோராளாகத்தான் இருக்கும். தன்னுடைய எந்த பலவீனத்தை குறித்தும் இவர்கள் வந்து யோசிக்கவே இல்லை. வீட்டில் நிறைய இவர்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருந்திருக்கலாம், அவைகளையும் இவர்கள் முன்னிறுத்தவே இல்லை. தேவனுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் முதலாவதாக என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. ஸோ இதிலே லபிதோத் என்று சொல்லப்படுகிற அவருடைய கணவரையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பாராட்டணும். ஏன்னு சொன்னால் அந்த மனிதன் இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு மனைவி ஒரு நியாயாதிபதியாக தினமும் போய் நியாயம் விசாரிக்கும்படி ஒரு இடத்துல உட்கார முடியாது. அதே மாதிரி தீர்க்கதரிசியாக அந்த அம்மா பிரகாசிக்க முடியாது வெளியில். அது மட்டும் இல்லை, கூடுதலாக இப்போ இன்னொரு பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, படையை நடத்தி கொண்டு போகிற தளபதிக்கு உதவியாக இவர்களும் கூட என்ன பண்ணணும், போகணும். ஸோ எல்லாவற்றிற்கும் அனுமதி அளித்த அந்த கணவனை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பாராட்டணும். ஒருவேளை நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கூட இருக்கிற தேவனுடைய திருப்பை பெற்ற யாராக இருந்தாலும் சரி,
உங்களால அவர்களுக்கு எந்த குறைவுகளும் வர அனுமதிக்காதீங்க. நீங்க எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். இவர்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். நீங்க பாக்குறீங்க ஒரு நபர் தேவனுக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணாம முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு நீங்க உறுதுணையாக இருங்க. எப்படி இங்கே லபிதோத் தன்னுடைய மனைவிக்கு முழுதும் 100% அவர் சப்போர்ட் பண்ணி அந்த அம்மா ஒரு நல்ல நியாயாதிபதியாக நல்ல தீர்க்க தரிசியாக போரை நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவியாக அவர்களுக்கு உதவி செய்தாரோ அவர்களை அனுமதித்தாரோ அதே போல நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருக்குள்ளே இப்படிப்பட்ட காரியத்தை தைரியமா செய்யுங்க. தேவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த பெண் அந்த வெற்றியெல்லாம் ஈட்டினதுக்கு பிற்பாடாக இத்தனையும் தேவன் தந்தார் அப்படிங்கிறத மிக தெளிவாக அங்க பதிவு பண்றாங்க. ஜனத்திலே மீதியானவர்கள் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். இனிமே என்னுடைய ஜனங்கள் ஒளிமுக வாசலிலே ஆளுகை செய்யும்படி இறங்குவார்கள். சோ இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை யார் செய்தார்னு சொன்னா தேவன் தான் செய்தார். ஏன்னு சொன்னா அந்த போரே தேவன் தான் நடத்தினார் அப்படிங்கறத அவர்கள் அங்க குறிப்பிடுறாங்க. அந்த 900 இருப்பிரதங்களும் ஊர்ல எல்லாம் கலந்து போயிருச்சு. அது மட்டும் இல்ல வானத்துல இருந்து சத்துவங்கள் அந்த சிசராவோட யுத்தம் பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பாடுகிறார்கள். அது இவர்கள் நடத்தி கொண்டு போன படையினாலே ஒன்றும் இல்ல. ஆனா தேவன் என்ன பண்ணினார் இவர்களுக்காக யுத்தம் செய்து அவ்வளவு பெரிய மிக கொடூரமான அது மட்டும் இல்ல பராக்கிரமம் நிறைந்த பெரிய படைபலம் மிக்க ஒரு நபரை இவர்களுடைய கரத்திலே கொடுத்தது மட்டும் இல்ல ஒரு பெண்ணை கொண்டு அந்த படைத்தலைவனையும் என்ன பண்ணிடுறாரு கொண்டு போட்டுறாரு. அப்போ அதாவது தேவனால எல்லாமே செய்ய முடியும். தேவன் வந்து நம்மை கொண்டோ நாம் இல்லாமலோ என்ன காரியத்தையும் அவராலே சாதிக்க முடியும். ஆனா நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் பெருகும் படிக்கும் நம்முடைய விசுவாசம் இன்னும் ஜாஸ்தியாகும் படிக்கும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். அதனாலே தைரியமாக நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி தேவனுக்கு என்று காரியங்களை சாதிக்கும்படியாக அவர் சொல்வார் அப்படின்னு சொன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இறங்கி போங்க. வெற்றியை கொடுப்பவர் தேவன். கடைசியாக அவர்கள் சொல்றாங்க கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த இதை முடிக்கிறாங்க. அதற்கு பின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 40 வருடம் தேசம் அமைதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அதாவது இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் பல நியாயாதிபதிகள் எழும்பினாங்க. சின்ன நியாயாதிபதிகளாக இருந்தாங்கன்னா தேசம் 7 வருஷம் அமைதலாக இருந்தது. 3 வருடம் அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள். 18 வருடம் நியாயம் விசாரித்தார்கள். இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த அம்மா பாருங்க தன்னுடைய பதவி காலத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்து 40 இயர்ஸ் 40 வருடங்கள் இவர்கள் தன்னுடைய நியாய விசாரணையை செய்து முடித்து அவர்கள் தன்னுடைய வழியிலே போறாங்க. ஆனா அந்த 40 வருடம் ஏன் அமைதலா இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா இவங்கள் ஏற்கனவே ஏன் மோசமான நிலைமைக்கு போச்சுங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. புறஜாதி ஜனங்களுடைய தெய்வத்தை தங்களுக்கு தெய்வமாக இஸ்ரவேலர்கள் கொண்டிருந்ததுனால வந்த பிரச்சனை. அப்போ 40 வருடமும் அதை கரெக்டாக இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணல வழி தப்பி போகவே இல்லை. ஸோ இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் தேவனை உண்மையாக தெரிந்து கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவன் எப்படி தேவனாக இருக்கிறாரோ அதே போல தான் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் தேவன் இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குறைவுகளை நம்ம அனுபவிக்கலாம். அப்போ அந்த குறைவுகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் தேவன் ஒருவரையே நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தேவனுடைய பாதுகாப்பு தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நம்மளுடைய வீடுகளிலே தங்கி இருக்கும். இப்போ தெபோராவை போல இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.